ராஜு, சாமி சொன்ன சக்கரத்தை எடுத்துட்டு வா, போ சீக்கிரம் போ. மீனா, ஏன் மீனா அழுதுட்டு இருக்க? எல்லாம் பாழாயிடுச்சு. மந்திரம், பூஜை, புனஸ்காரம்னு நடந்துட்டு இருந்த இந்த வீட்டுல இன்னைக்கு என்னென்னவோ நடக்குது. அந்த ஆண்டவர் ரொம்ப சோதிக்கிறான். எங்க அக்கா செத்து போயிட்டாங்க. இப்போ அந்த துஷ்ட சக்தி என்னையும். என்ன, அவன் இங்க வந்தானா? மீனா, நீ சொன்னது அத்தனையுமே உண்மை. அந்த ஆள் வில்லியம் டிசோசாவே இல்ல மீனா, டிராகுலா, கவுண்ட் டிராகுலா. நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன், நீ தான் காதலையே போட்டுக்காம விட்ட. இதெல்லாம் உன் தப்புதான். இப்போ எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு. அவன் எப்போ வேணாலும் வருவான். அந்த ஆளு வந்து சொல்றத எல்லாம் என்னால செய்யாம இருக்கவே முடியல ராஜு. நான் உன்னைதான் கட்டிக்கிட்டு உன் மனைவியாதான் வாழ போறேன்னு என் மனசுக்கு புரியுது. ஆனா அவன் கண்ணை பார்க்கும்போது என்ன அறியாம அவன் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு தோணுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராஜு. என்னை கண்காணாத இடத்துக்கு கூட்டிட்டு போயிடு. இந்த இடத்த விட்டு போயிடலாம். கவலைப்படாத, அவனால நமக்கு ஒரு ஆபத்தும் வராது. அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடையும் பண்ணியாச்சு. பூஜை ரூம்ல இருக்கிற மந்திர சக்கரத்தை எடுத்து வைக்க சொல்லி மாமா சொல்லிருக்காரு. அப்படி மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா அவனால இங்க வர முடியாது. இரு, எடுத்துட்டு வர. ராஜு, என்ன விட்டுட்டு எங்கேயும் போயிடாத. என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. அவன் இங்க, அவன் இங்க எந்த நேரத்திலயும் வரலாம். அவன் வந்துட்டானா நான் உன்னை மறந்துடுவேன் ராஜு. அப்படி நடக்க கூடாது. அப்படி நடக்கிறதுக்கு பதிலா நான் செத்து போயிடுவேன். ஏய், அழாத மீனா, கவலைப்படாத. மீனா, இனிமே அவனால நீ இருக்கிற இடத்துக்கு வரவே முடியாது. அதுக்கான ஏற்பாட்டை தான் மாமா பண்ணிருக்காருன்னு சொன்னல. மீனா ரூம்ல போய் போ. சரி, குடி. இத குடிச்சு ஜெரத்தமும் என்னமும் மாறு. மரணமே இல்லாத உலகத்துக்கு நாம பறந்து போவோம். குடி. No!
எனக்கு என்னமோ இவளுக்குள்ள ராஜு புரிய புரிய சாமி பார்த்து நான் ராஜா கிட்ட போனோம் தள்ளிப்போ என்ன தடுக்காதீங்க நான் என் ராஜா கிட்ட போய் ஆகணும் தள்ளிப்போ மீனா போ அந்த பக்கம் மீனா போ போயிடு தாயே என்ன சோதனை போடி நான் போனும் ஐயோ மீனா மீனாவோட மனசு மொத்தம் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுச்சு இன்னும் 3 மணி நேரத்துல நம்ம மீனாவும் ஒரு வேம்பயரா மாறிடுவா அவன் மாறாம இருக்கணும்னா அந்த டிராகுலாவை அடியோட அடிச்சாகணும் டிராகுலாவை கொண்டுட்டா இவளை காப்பாத்த முடியுமா டாக்டர் கண்டிப்பா காப்பாத்த முடியும் ராஜு ஆனா அவன் எங்க இருப்பான் அவன் எங்க தப்பிச்சு போயிருப்பான்னு உங்களால சொல்ல முடியுமா டாக்டர் அது சாமி ஒண்ணு செய்வோம் டிராகுலாவோட பிரியமான காதலியான இவளை ஹிப்னோடைஸ் பண்ண அவன் போன ரூட்டை கண்டுபிடிச்சிடலாம் அதை வேணா செஞ்சு பார்ப்போம் ராஜு உன் உயிரை கொடுத்தாவது மீனாவை காப்பாத்துவேன் எனக்கு சத்தியம் பண்ணி கொடு மீனாவை காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு மாமா செத்தாலும் பரவாயில்ல நம்ம குடும்பத்தையே நாசம் பண்ண துடிக்கிற அந்த டிராகுலாவை அடியோடு அழிக்கணும் என்னோட மந்திர சக்தியையும் காலம் காலமான பூஜிக்கிற அன்னையோட தெய்வீக சக்தியையும் உங்ககிட்ட கொடுக்கறேன் இது உனக்கு உறுதுணையா இருக்கும் நான் என் பூஜையை தொடங்க போறேன் வெற்றியோடு வா Meena, you are sleeping. Go to sleep, Meena. Go to sleep. Meena, நீ இப்ப ஆழ்ந்த தூக்கத்துல இருக்க. Meena, இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு பதில் சொல்றேன். கேளுங்க. உன் உயிருக்கு உயிரான அந்த கவுண்ட் டிராகுலர் இப்ப எங்க இருக்கான் அந்த இடத்தை உன்னால பார்க்க முடியுதா அவன் இருக்கிற இடம் ஏதோ ரயில் சத்தம் கேக்குது ரயில் பாலத்துக்கு பக்கத்துல ஒரு ரோடு போயிட்டு இருக்கு அதுலதான் அவரு போயிட்டு இருக்காரு ராஜு
நாம அங்கதான் போறோம். கவுண்ட் டிராகுலா கிட்ட தான் போறோம். ராஜு வண்டியை ரெடி பண்ணு. அவன் இருக்கிற இடம் கண்டுபிடிச்சிட்டேன். சாமி எங்க? அவர் அப்பவே பூஜையில உட்காந்து. பெனி நீங்க சாமியோட இங்க இருங்க, நாங்க போயிட்டோம். போ. என்ன சீக்கிரம் அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க. வண்டி வேகமா விடு ராஜு. ரயில்வே ட்ராக் தாண்டியாச்சு. எங்க இருப்பான் அந்த கவுண்ட் ஆக்கிடும். கல்வி உடலேறி பிரிட்ஜ் தாண்டி போயிட்டு இருக்காரு. நல்ல வேகமா போறாரு. என்னை விட்டுட்டு அவர் போக மாட்டாரு. நான் அவர் கூட தான் போக போறேன். என்னை யாரும் தடுக்காதீங்க. தடுக்க மாட்டோம் ராஜு. அந்த பாலத்தை தாண்டி வேகமா போ. போ. டாக்டர் ஒருவேளை அவனை கண்டுபிடிக்க முடியலனா? நம்ம இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் வீணா போயிடும். வேம்பையரை மாறிக்கிட்டு இவ்வளோ நம்ம கையாலையை கொள்ள வேண்டியதா இருக்கும். இப்போ மணி 3:40. ஏன் கணக்கு படி 2 மணி நேரத்துக்குள்ள டிராகுலாவை கொல்லலைனா இவ பிளட் மேக்சிமம் இன்ஃபெக்ஷன் ஆயிடும். என்ன தாராவை இழந்த மாதிரி மீனாவும் இழக்க வேண்டியதா இருக்கும். 5:30 சூரியன் உதைக்கும். சூரியன் வரத்துக்கு முன்னாடி அவன் ஓடிப்போ ஒழிஞ்சுக்குவான். அப்படி இல்லன்னா சூரிய ஒளி பட்டு அவன் சாம்பல் ஆயிடுவான். ராஜு இப்படி இருக்கிறதால அவனை வந்து தூங்கவே விட ராஜு. சீக்கிரம் சொல்லு மீனா, இப்போ ராஜா எங்க போயிட்டு இருக்கான்? நாம அங்க போகணும் இல்லையா? என் ராஜா இப்போ பீச் பக்கத்துல இருக்கிற சவுக்கு தொப்பை தாண்டி போயிட்டு இருக்காரு. துராத்மாக்கள் இருக்கக்கூடிய அமைதியும் அழகும் நிறைஞ்ச ஒரு சிமெண்ட்ரி இருக்கு. அந்த சிமெண்ட்ரியில நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா இருப்போம். ராஜு பீச்சு கிட்ட சவுக்குத்தம் இருக்குல்ல, அங்க ஒரு கல்லறை இருக்கு தெரியுமா? நீங்க சொல்ற இடம் ஒரு காலத்துல அனாத படத்தை அடக்கம் பண்ற சுடுகாடு தானே? இவ அதைத்தான் சொல்ற போல இருக்கு டாக்டர். இருக்கலாம் இருக்கலாம்.